ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் விஜய்ஸ் வேர்ல்ட். நம்மளுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்திங்களே தெரிஞ்சிருக்கோம், நம்ம கோவா வந்திருப்போம். கோகர்னாலேருந்து கோவா எப்படி வந்திருப்போம்னு பார்த்துருப்போம். அதில் வந்து ரூமெல்லாம் செக் இன் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கெலாம் வந்து, அதாவது இப்போ மணி பார்த்திங்கன்னா 3:30 ஆகும். இப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலில் வந்திருக்கேன். கேட்டிங்களா, இந்த ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் ஒரு காலேந்து எதுவுமே சாப்பிடல, அதாவது லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாக. காய்ஸ் என்ன ஆர்டர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணேன். எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா 190 ரூபா. பரவாயில்ல, டேஸ்ட்டும் ஓரளவு நார்மலாக இருக்குது. இதுமாதிரி சட்டு புட்டுனு சாப்பிட்டுட்டு அந்த அளவுக்கு கிளம்ப முடியாது. கேட்டிங்களா, டக்குன்னு நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது, எல்லா இடத்தையுமே பார்க்கணுமா இல்லையா. திடீர்னு என்னென்னா, ஏதோ ரிசார்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இங்கே தான் இருக்காங்க, நாகர்கோயிலில் இருந்து ஒருத்தங்க. அவங்களே பார்த்துட்டு அவங்க கூடலாம் சேர்ந்து வெளியே போகிறது தான் பிளான். கேட்டிங்களா, எங்கே போகிறோம்னா, ஒரு பீச்சுக்கு வந்து போகிறோம். வாங்க, போகும்போது அப்படியே வ்ளாக் பண்ணுறேன் எங்கெல்லாம் போகிறோன்னு சொல்லி. இப்போ நாங்கள் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கலிங்குட் அப்படி சொல்லிட்டு ஒரு பீச்சில் இருக்கேன், கோவாவில் தான். கோவா வைஃப் ஸ்டார்டர் என்னென்னா, கண்ணாடி கண்ணாடிலாம் போட்டிருக்கேன்னு பார்க்காதுங்க. கோவா தஸ்லாம் என்னமோ கண்ணாடியாக இருக்கும், எல்லாம் இருக்கும். கேட்டிங்களா, என்ன பார்த்தீங்களா காய்ஸ், இதுதான் கலிங்குட் பீச். கேட்டிங்களா, உள்ளே வந்து பாருங்களேன், அந்த தார்லாம் கொண்டு இறக்கி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பீச் இன் கோவா, நல்லா இருக்குப்பா. எல்லோரும் வைப்லாம் பண்ணிட்டுருக்காங்க, பக்காவாக இருந்து வேற லெவல், வேற லெவல். ஆனால் குடிக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டிங்களா, எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேர் பிளாக் பண்ண வந்திருக்க. கேட்டிங்களா, பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னோம்ல, ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டு வந்து கூட மீட் பண்ணிட்டு சேர்ந்து வரோன்னு, அவங்க தான் ஆக்சுவலாக. அவங்களும் யூடியூபர் தான். அவங்களுக்கு வந்து ஏஎன்கே விளாக்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் போடுறேன், ஸ்க்ரீனில் போடுறேன். ஏன்னா கீழே வந்து சொல்லிங்களா, இந்த 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 சேனல் தான். அதாவது இது எப்படி தெரியுமா, இப்போ கதைனா கன்னியாகுமரி பாய்ஸ் இன் கோவா. அதான் அதான் வந்து டிஸ்கிரிப்ஷன், சரி, அதான் வந்து இது தமிழ் இல்லை, கன்னியாகுமரி பாய்ஸ் இன் கோவா. சரியான கூட்டமாக இருக்குங்க. இவ்வளோ நாள் அந்த கோகர்ணா பீச்சில் இருந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. நல்ல வேலை, இவ்வளோ நாள் வந்து ஃபுல்லாக மழை தானா, இன்றைக்கி தான் வந்து இப்படி வெயிலே அடிச்சிருக்கான். கேட்டிங்களா, நம்ம லக்குக்கு, நம்ம நல்ல நேரத்துக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கலுங்குட் பீச்சில் இருக்கேன்னு சொன்னோம்ல, இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா வைங்களா, அங்கே தான் பாகா பீச். இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரே ஸ்ட்ரெச்சில் தான் பீச் இருக்குது, ஆனால் நிறைய நிறைய ஒரு ஒரு இடத்துல வந்து தனித்தனியாக வச்சு விட்றாங்க. கேட்டிங்களா, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஃப்ரெண்டு இப்போ கூட வந்தாங்களா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பீச்சோட அந்த பீச் வந்து இன்னும் க்ளீனாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதுவும் நல்லா நீட்டாக தான் இருக்குது, இவ்வளோ கூட்டாக இருக்குது, ஆனால் நல்லா நீட்டாகவே இருக்குது, நல்லா ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சு அழகாக ஜாலியாக இருக்குது, ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் பாகா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கோவா வெல்கம் சியூ காய்ஸ். பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு வீக் டே, அதுவும் சீசன் இல்லாதனால இவ்வளோ கூட்டம் இருக்குது பீச்சில். அப்போ இது சீசன் டைம்லலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கலுங்குட் பீச்லேருந்து வெளியே வந்துடுறேன். கேட்டிங்களா, வெளியே வந்து இப்போ எங்கே போகிறேன்னா, பராகோ ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணல, இதுவும் தப்பாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேன் வழக்கம் போல். இது ஏன் தப்பு தான், அதில் வந்து கரெக்டாக டிரான்ஸ்லேட்டரில் போட்டுருங்க, டிரான்ஸ்லேட்டர் இதில் போட்டுறேன். ஓ, இதானோ கைஸ் பார்த்தீங்கன்னா, இதான் அந்த பரா ரோடு. கேட்டிங்களா, நான் காமிக்கணும்னு சொன்னோம்ல, இந்த ரோடை தேடி தான் இவ்வளோ தூரம் சுற்றிட்டு இருந்தேன். கேட்டிங்களா, ஸோ சார் கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன். நிறுத்திருமா இங்க வண்டிய. ஃபைனலி வந்துட்டு கேட்டிங்களா, இந்த பரா ரோடுக்கு தான் வந்துருக்கு. கேட்டிங்களா, இந்த ரோடு தான், இந்த தென்னை மரம் இருக்குது பார்த்தீங்களா, இது நிறைய படத்தில் பார்த்துருவோம். கேட்டிங்களா, தமிழ் படத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக வந்து ஃபோட்டோஸாக எடுத்துருக்காங்க, எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்கனால சன் கூட தெரியல, இல்லைன்னு வைங்களா, அந்த மலைக்கு கீழேலாம் சன் செட் ஆகிறது சூப்பராக தெரியும், அழகாக இருக்கும். நம்ம நேரம் சரியில்லை இன்னைக்கு, அதனால் ஒழுங்காக தெரியாமல் இருக்குது, இல்லைன்னு வைங்களா பக்காவாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நான் உங்களுக்கு ஒயிட்ல காமிக்கிறேன், சூப்பராக இருக்கலாம் கைஸ். அவ்வளோதான், இந்த பரா ரோடு வந்து முடிச்சிட்டேன். கேட்டிங்களா, இங்கேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேகட்டோர் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச்சுக்கு போகிறோம். அது எங்கே இருக்குன்னா, நம்ம தங்கியிருந்தால காலைல செக்இன் பண்ணோம்ல, அந்த ஹாஸ்டலுக்கே பக்கத்தில் தான் இருக்குது, அந்த அஞ்சுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் தான் அது. அதுக்கே பக்கத்தில் அஞ்சுனா, அஞ்சுனா தான், அதுக்கே பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்,
ஆனா இந்த இடத்துக்கு வரதான் நாங்க எங்கெல்லாமோ சுத்தி கித்தி கடைசியில ஏதோ கஷ்டப்பட்டு வந்துட்டேன் கேட்டீங்களா. இப்போ அங்க போயிட்டு உங்களை மீட் பண்ணேன். நான் இப்போ அந்த வேகட்டோர் பீச்சு வந்தாச்சு கேட்டீங்களா. அந்த பீச்சுக்குள்ள வரும்போது அங்க இந்த ஸ்பீக்கர்லாம் போட்டு அப்படியே வைப் பண்றாங்க, அந்த பாட்டு கேட்டுரு கேட்டீங்களா, சூப்பரா இருக்கு. இந்த பீச்சும் கொஞ்சம் ஏகப்பட்ட கோவானா ஏகப்பட்ட பீச் இருக்கும், அதில் இந்த பீச்சும் ஒரு நல்ல பீச் கேட்டிங்களா. இதுலேருந்தே இருக்குது, இதுலேருந்தே தொடங்குறதாங்க நார்த் கோவாவில், இது இந்த இடத்துலேருந்து தொடங்குறதான் பீச்சு, அங்கே வரைக்கும் பீச்சு தான், ஃபுல்லாக பீச் தான். இதில் பாருங்கள் நிறைய கடை இருக்கு கேட்டிங்களா, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கடை. ஆக்சுவலாக நிறைய வாங்கணும் கேட்டிங்களா, அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது ஒன்று ஒன்று வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். அது இதுக்கு முன்னாடி நான் கோகர்னால போகும்போது ஒரு சின்ன அந்த யானா கேஸில் உள்ள ஒரு எம்ப்ளம் மாதிரி ஒன்று வாங்கினேன், இப்போ இங்கேயும் வந்து ஒன்று வாங்கினேன் கேட்டிங்களா. அதான் இங்கே வாங்கலாமா இல்லைனா அந்த கேலிக்யூட்னு ஃபஸ்ட் ஒரு பீச் போனேன் அங்கே வாங்கலாமான்னு யோசிச்சிருக்கேன். வயசு பாருங்களேன் இந்த இடத்த, விதான் வேகட்டார் பீச் பக்கம் வர கேட்டிங்களா, வியூலாம் போடு செம்ம வியூ. ஒயிட்ல இன்னும் பக்கமாக இருக்கு, ஆக்சுவலி கீழே வரைக்கும் பைக் எடுத்துகிட்டு போகலாம் போல, நம்ம தான் பைக் அங்கேயே வச்சுட்டு வந்துடுறேன் கேட்டிங்களா, தவறு செய்து விட்டேன் இந்த விஷயம்னா இருக்குது. ஆக்சுவலாக பீச் வந்து அந்த சைடு இருக்கு அன்னைக்கு, இங்கே ஃபுல்லாக பாறையாக இருக்குது, பாறை அந்த சைடோடு வந்தால் அந்த உள்ளோட பைக்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்க, அவங்க அங்கே வரைக்கும் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கேட்டிங்களா. ஆனால் இது அப்படி இல்லை, இது வந்து இதோட முடியுது, முட்டை சந்தை நேராக குச்சின் வைங்களா கீழே தான் கேட்டிங்களா. இங்கே ஒரு விஷயம் எடுத்துருவோம் பாருங்கள், மணி பார்த்தீங்கன்னா இப்போ 6 ஆகுது, ஆனால் அப்படியே இருக்குது கிளைமேட் பாருங்கள், நல்லா கிளைமேட் இல்லை அதாவது அந்த சன் லைட் பாருங்கள் இவ்வளோ பிரைட்டாக இருக்கு பாருங்கள், ஒரு 7:30 வரைக்குமே, ஒரு 7:30 வரைக்குமே இப்படியே தான் இருக்கும் கேட்டிங்களா, அந்தளவுக்கு இருட்டவே இருக்காது, ஒரு 7:30 மேலே தான் அப்படியே நல்லா ஃபுல்லாக சன்லாம் செட்டாகவே இருட்டும். இல்லை எங்கள் சைடில் வந்து நிறைய டீ கடைலாம் இருக்குது கேட்டிங்களா, அவங்க டீ கடையில் டீ காஃபி அப்படி கூட்டிகிட்டு சொல்லுவாங்க, சிகரெட் அதுவும் சொல்லுவாங்க கேட்டிங்களா. நல்லா நல்லா இந்த பீச்சுக்கெலாம் வந்தீங்கன்னா அதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், காமெடியாக இருக்கும் அதை கேட்கும் போது சிகரெட். Guys, finally, எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா பாகா பீச், டிராபிக் உண்டாக்கிட்டேன் கேட்டீங்களா, ஃபைனலி பாகா பீச் வந்துட்டாங்க காய்ஸ். ஆக்சுவலாக பாகா பீச் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது, நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள சும்மா கடையில் நின்றுருக்கோம். இங்கே வந்து பார்க்கிங் கூட இருக்குது கேட்டிங்களா, பார்க்கிங் அலோகேட் பண்ணுறாங்க, எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா, 20 ரூபா கொடுத்தீங்கன்னா பார்க்கிங் கொடுக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம போன ரெண்டு பீச் வந்து பார்க்கிங் கிடையாது, இங்கே மட்டும் தான் பார்க்கிங் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது பாகாவுக்கு வந்து ரெண்டு சைடு இருக்குது, இந்த சைடு தான் 20, அந்த சைடு 50 ரூபீஸ், அதனால இங்கே கொண்டு வச்சுட்டு அப்படியே நடந்து போங்கடா சொல்கிறேன். சரிடா காய்ஸ், ஃபைனலி வி மேட் இட் ஹியர் பாகா பீச். காய்ஸ் பார்த்தீங்களா இல்லையா, அங்கே இருக்கு பாருங்கள் காய்ஸ் பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்களா கலர் கலராக மின்னிட்டு இருக்கா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கோவா வைப்ஸ். ஆக்சுவலாக அங்கே தான் மெயினான பாகா பீச் கேட்டிங்களா. இங்கே வந்து 20 ரூபான்னு கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இங்கே 20 ரூபா டிக்கெட்டு, அங்கே 50 ரூபா டிக்கெட்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக அங்கே போவோம், அப்படி நடந்து போவோம், நடந்து ஓ ரொம்ப பைக்கில் போவோம், ஆக்சுவலாக இப்போ அங்கே தான் போக போகிறோம், நடந்தால் ரொம்ப தூரம் போகல அதனால் பைக்கில் போகலாம். காய்ஸ் இதுதான் பாகா பீச்சோட மெயின் அது கேட்டிங்களா, மெயின் ஸ்ட்ரீட் இப்போ தான் என்டர் ஆகிட்டு இருக்கோம் பாருங்களேன், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு, நான் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு லைட்டை மட்டும் தான் சொன்னேன், அது வேறு விஷயம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கும் பாருங்கள், வேற மாதிரி இருக்குது. இங்கே பொண்ணுங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களாம் ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்குது கேட்டிங்களா, பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் ட்ரெஸ்ஸு, ஏகப்பட்ட ட்ரெஸ் அட்டாக்கு, ஃபுல்லாக துணி கடை தான். ஜம்முன் வந்தீங்கன்னா சரியான ஷாப்பிங் ஸ்பாட் கேட்டிங்களா, சக்க 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 ஃபுல்லாக இருக்குது, உள்ள ஃபுல்லாக செம பார்ட்டியாக வைப்பாக பண்ணிட்டுருக்காங்க கேட்டிங்களா. ஆக்சுவலாக இதுக்குள்ளலாம் பார்ட்டி நடந்துட்டுருக்கு, பார்ட்டிலாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000-1500 கப்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்கும், சிங்கிள்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஃபுல்லாக ரெண்டு சைடுமே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது கேட்டிங்களா, துணிக்கடை தான் இருக்குது ஆனால் அதுவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. என்ன பாருங்க இங்கெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் இந்த கடைலாம் பாருங்களேன், ஃபுல்லாக பார்ட்டிஸ் வந்து போயிட்டுருக்கு, வேற லெவலில் இருக்கு வைப்பு, வேற லெவலில் இருக்குது. ஆப்போசிட்டில் என்ன கலர் இங்க பார்க்கிங் பண்றதுதான் 50 ரூபாய் கேட்டிங்களா.
ஃபைனலி பாகா பீச். அதுவும் பாகா மெயின் பீச் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, விழுந்துட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. வாங்க வாங்க யாரெல்லாம் வந்து கோவா இது வரைக்கும் வரலையோ இதுலேயே உங்களை காமிக்கிறேன், உங்களுக்கு கோவா என் ஃபோனுக்குள்ளே உங்களை கொண்டு போகிறேன் கோவாவுக்கு. சூப்பராக இருங்க அந்த வைப்பு எல்லா இடத்துலையும், அங்கங்கே ஸ்பீக்கர்லாம் போட்டு பக்காவாக்கிட்டு இருக்காங்க கேட்டிங்களா. இன்னும் இருங்க சைட்டில் பீச்சு இது இது. கோவானாலே 7 மணிக்கு மேலே தான் தொடங்க கேட்டிங்களா. நைட்டு மணி பார்த்தீங்கன்னா இப்போ 7:30 ஆகிட்டு, 7:30 இல்லை அதுக்கு மேலே 7:45 மேலே ஆகிட்டு. ஆனால் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக, ஏன்னா பார் கேட்டிங்களா ஃபுல்லாக பார் தான். சரக்கு அடிச்சுட்டு அப்படியே இந்த கடலுக்கு முன்னாடி சரக்கு அடிச்சுட்டு பக்காவாக வைப் பண்ணிட்டுருக்காங்க. சரியான வைப்பாக இருக்கு கேட்டிங்களா. இந்த லைட்ஸ் கூட சூப்பராக இருக்கு. வெறும் ஒரு 4000 ரூபா, 4000 ரூபா இருந்தால் போதும் அப்படியே கோவா ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துடலாம் கேட்டிங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடலாம். ஆக்சுவலா எவ்வளவு ரூபா ஆகும்னு சொல்லிட்டு கடைசியில போடுறேன் கேட்டீங்களா. ஆனா ரொம்ப கம்மியா தான், இது வரைக்கும் எனக்கு ரொம்ப கம்மியா தான் ஆயிருக்கு. ஃபுல்லா ஹாஸ்டல்ஸ் அந்த மாதிரி ஸ்டே பண்ணா ரொம்ப கம்மியாவே இருக்கும் கேட்டீங்களா. ஆக்சுவலா இந்த இந்த பார் மட்டும் இல்ல, இந்த பாருங்களேன் உள்ள பார் பார் பார். இந்த கேண்டீன் லைட் டின்னர்லாம் இருக்கு போல. ஐயோ நான் பேச வேற கேட்க தெரியல, ஸ்பீக்கரை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன், என் வாய்ஸே எடுக்கிறாங்க. என்ன பாருங்க ஃபுல்லாக கேண்டீன் லைட் டின்னர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுதான் கடற்கரை அப்படியே இதில் டின்னர். எப்படி இருக்கு பாருங்க இடம், ஸோ வேற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா கடந்த ஒரு 10 நாளாக வந்து ஃபுல்லாக மழை தான் கேட்டிங்களா. இந்த மாதிரி எதுவுமே நடக்கலையா, ஃபுல்லாகவே மழை மழை மழையாக இருந்து மான்சூன் வரையா இன்னைக்கு தான் மழையே இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு தான் நம்ம வந்திருக்கோம், பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னைக்கு மட்டும் ஆக்சுவலாக மழைலாம் இருந்துன்னு நல்லா மைண்ட் பேக் பண்ணிவிட்ருக்கோம். ஆனால் இதெல்லாம் இப்போ மழை இருந்துன்னா நம்ம வந்து வேறு மாதிரி போகிற வேண்டியதாக இருக்கும், இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இடத்த பார்க்க முடிஞ்சிருக்காது கேட்டிங்களா. இதெல்லாம் வந்து யாரோ பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களோட பர்த்டேவை இங்கே கொண்டாடுறதுக்கு. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ரிசர்வ்டு இல்லை, ஒன்று ரிசர்வ்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னும் வைப்பாக இருக்கும், பக்காவான வைப்பு. வர்ற மாதிரி வர்ற மாதிரி பாட்டில் பே கடையோட பேர் வருங்க, பாட்டில் பே. இந்த கடைக்கு உள்ள பாருங்களேன் சூப்பராக இருக்கலாம். பாகா பீச், பாகா பீச் தாண்டா இருங்க. அப்படியே அடுத்த இடத்துக்கு என்ட்ரு வர பாருங்க, ஃபுல்லா ஃபுல்லா பாஸ். அப்புறம் இது வேற மாதிரி இருக்கு கேட்டிங்களா, எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல்லா செம்மையா இருக்கு. அங்கிருந்து வேற மாதிரி இந்த வைப்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு. இந்த இதெல்லாம் இந்த அட்மாஸ்பியர் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலா போன்ல தான் இப்படி இருக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் அப்படி ஒன்று சொல்றதுக்கு இல்ல. அப்படியே உங்களை ஒரு வாக் எடுத்துகிட்டு போகிறேன் வாங்க, கொஞ்ச நேரம் அப்படியே பேசாமல் இருக்கேன், அப்படியே ஒரு வாக் கூட்டு போகிறேன் உங்களை. காய்ஸ் அவ்வளோதான், பாகா பீச் ஃபினிஷ் முடிச்சுட்டு இப்போ அடுத்து எங்கே போகலான்னா, அடுத்தது எங்கே போகலான்னு பார்க்குறேன்னா ஒரு துணிக்கடைக்கு போயிட்டு கோவா வந்ததுக்கு ஒரு கோவா ஷர்ட் எடுக்க வேண்டாமா, அதுக்கு தான் வந்து ஒரு துணிக்கடையை தேடிட்டுருங்க கேட்டிங்களா. இல்லை நிறைய இருக்குது, தேடிட்டுருக்கேன் இல்லை நிறைய இருக்குது. ஒரு எந்த கடையில் அப்படி பார்த்தோன்னா சட்டை பிடிக்குதோ அங்கே உள்ளே போயிட்டு ஒரு சட்டையை எடுத்துகிட்டு அந்தால அடுத்த வேலைக்கு பண்ணுறதா. அதில் அந்த துணிக்கடை போயிட்டு நான் உங்களை அங்கே போய் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஊர்லாம் டீ கடை மளிகை கடைலாம் அங்கங்கே இருக்கும் அந்த மாதிரி, அதோட அதிகமாக இன்டூ 10 வந்து ஃபுல்லாக சரக்கு கடை கேட்டிங்களா. இந்த சைடு எல்லா இடத்துலையும் நிறைய சைடு பார்த்தீங்கன்னா டீ கடை இருக்க மாதிரி ஃபுல்லாக சரக்கு கடையாக இருக்கும் கேட்டிங்களா. இருக்கு இங்கே வந்து அந்த காலை க்ளீன் பண்ணலாம், அந்த ஃபிஷ்ஷு அந்த மெடிக்குயரா மெடிக்குயரா ஏதோ ஒன்று இருக்கலாம். அது இதுக்கு முன்னாடி ஒரு பீச்சு போகும்போது அங்கே ஃபுல்லாக நல்ல சட்டையாக கண்டு தெரிஞ்சு
இப்போ நான் சட்டை வேணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன், ஒரு நல்ல சட்டை கூட கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அதுதான் தேடிட்டு இருக்கேன், எங்கடா இருக்கு சட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூட தெரிய மாட்டாங்க. ஸோ சார் ரொம்ப தூரம் வந்துட்டே நினைக்கிறேன் கேட்டிங்களா. மெமரிஸ்க்காக ஒரு இதுவும் ஒரு மேக்னெட் வாங்கிருக்கேன் கேட்டிங்களா, அதாவது கோவாக்காக. அங்கே கோகர்ணா போகும்போதும் ஒரு அந்த யானா கேவ்ஸில் உள்ள ஒரு இது வாங்கியிருந்தேன். இப்போ இதுக்காக இது எல்லா இடத்துக்கு போகும்போதும் ஒன்று ஒன்று வாங்குகிறோம். ஆனால் என்ன தேடி வந்த சட்டையை தான் காணும். ஸோ சார் இங்கே சட்டை கடை இருக்குது, இங்கே போய் கேட்டால் கிடைக்கும் நினைக்கிறேன். காய்ஸ் அவ்வளோதான், நம்ம ஷர்ட் தேடி வந்தோம்ல வாங்கியாச்சு. ஆனால் இப்போ ரிவீல் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஷர்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 350 ரூபா, 350 ரூபாய்க்கு ஷர்ட்டு. மற்ற இடத்துல 400 ரூபா 450 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க, போவோம். 400 ரூபா 450 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இங்கே 350 ரூபா பரவாயில்ல. இதோட நான் பாகா பீச்சு முடியுதுன்னு நினைக்கிறேன் ஐட்டிங்களா. அவ்வளோதான், நம்ம ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே எங்கேயா போக மாதிரி தான் பிளான் இருக்கும். அப்படி இல்லைனா உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய் பாய்.